ஆசீர்வாதமாக யார் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை இப்படிப்பட்ட ஒரு காட்சி என்ன காட்சி கொடுக்கப்படுகிறது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். கண்பார்களே விசுவாசிகள் கவனிக்கணும், எப்பெல்லாம் நீங்க பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, நான் சொல்ல உங்களுக்கு உயர்வின் நேரம் வந்திருக்கிறது. எப்பெல்லாம் நெருக்க வருதோ நீங்கள் உயரப்போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் கஷ்டம் துன்பத்தை போல வருதோ, தோல்வி என்பது உங்களுக்கு இல்லை. கண்டிப்பாய் கிறிஸ்துவர்கள் வந்த உங்களுக்கு அவர் நாமத்தில் எப்பொழுதும் வெற்றி உண்டு. பிரியமாக ஹலோ, நான் நல்லதை செய்து நான் நீதிமான் அல்ல, நான் விசுவாசி என்று விசுவாசித்து எனக்காக ஒருவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நான் தேவ நீதி ஆயிட்டேன் சொல்லி அந்த விசுவாசத்தினாலே நல்ல கிரியைகளை செய்கிறேன். அப்படி அந்த நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நான் நிலைநிறுத்துகிறேன். எப்படி என்றால், அந்த எழுதப்பட்ட அத்தனை பிரமாணங்களை எப்படி நிறைவேறுதுன்னா, நான் என் பலத்தினால் அல்ல, எனக்காக ஒருவர் கிருபாதார பலியாக அவர் எனக்கு மறித்து என் பாவத்தை விட்டு அகற்றி போட்டு அந்த நீதியை உள்ளே வைத்து என்னை நீதியின் பாதையிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துகிறார். அப்ப என்ன என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீ பாவம் செய்யறது கஷ்டம், நீதி செய்யறது ஈஸி. ஒரு ஆமீன் கூட வர மாட்டேன். பல்ல கடிச்சுட்டு ஸ்தோத்திரங்க தாவே, சுட்டெரிக்கிறேன் சுட்டெரிக்கிறேன் சுட்டெரிக்கிறேன். என்னத்த சுட்டெரிக்கிறீங்க? உள்ளதான் ஒண்ணு இல்லையே, பாவம் தான் உள்ள இல்லையே. பாக்குறாங்க, என்னடா இது வேற மாதிரி இது. பாவம் உள்ள இல்லைன்ற, பாவம் உள்ள இல்லைன்ற, நல்லா கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. உள்ளே யூ ஆர் பிராண்ட் நியூ மேன், தேவ நீதி உள்ள இருக்குது. இப்ப என்ன பண்ணணுமா, அந்த விசுவாசத்தினாலே கிரியைகளை செய்து. இப்ப என்ன சொல்றாருன்னா, இதை புரிய வைக்கிறார் பாரு. நான் தேவ நீதி ஆயிட்டேன், என்னால தேவ நீதியில நடக்க முடியும்னு சொல்லும் போது சில நேரத்தில் ஒரே ஆச்சரியமா, எப்படிங்க இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? நம்ம ஒரு பாவியான மனுஷன் தானே பிரதர், உலகத்தில் தானே பிரதர் வாழ்கிறோம், இதெல்லாம் நடக்க நடைமுறைக்கு ஒத்து வருமா? நம்மளாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு வருதா இல்லையா? அதனால என்ன பண்றாரு, இப்ப சில காரியத்தை கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டான், என்ன சொல்லுவோம், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் எந்த கிரியையும் செய்யல, அவன் பாட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல கடக்கிறான், கத்தர் கூட்டின்னு வர்றாரு, சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அப்படியே விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானானான். எது சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு விளக்குறாரு, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்ப சொல்றாரு, ஒரு ஆள் கிரியை செய்தானா, அதுக்கு வந்து என்னன்னா, அது அவனுக்கு நல்லா பாவம் நல்லா வாழ்ந்திருக்க ஒழுங்கா இருக்கிறாரு, அதனால அவருக்கு நல்லது நடக்குன்னா அதனுடைய கூலி. இப்ப நமக்கு வந்திருக்கிறது கிருபை. ஓஹோ, அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய கிரியைகள் வரல, கிரியை வச்சு செய்திருந்தா மேன்மை பாராட்ட இல்லையே. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப கவனிங்க, நம்மளாவே நல்லா ஒழுக்கமா கரெக்டா வாழ்ந்தா எதுக்கு இயேசுநாதர் வரணும், எதுக்கு அவர் சிலுவையில் மரிக்கணும்? நம்மளால ஒழுக்கமா வாழ முடியல, நம்மளால செய்ய முடியாது, உள்ள இச்சை இருக்குது, நமக்கு யாருக்கும் சண்டை போட்டிருக்க மாட்டோம், ஆனா மொட்டை கடிதாசி எழுதியிருப்போம், நேரடியா தாக்குதல் நடத்தி இருக்க மாட்டோம், ஒரு ஆளை ஏவி விட்டுருப்போம், நல்லா வாழ்ற குடும்பம் நல்லா இருந்திருக்கும், நமக்கு ஆகாதவனா இருந்திருந்தா நேரா சண்டை போட்டு மாட்டாங்க. சில பேரு இங்கிருந்து நைஸா ஒரு ஊசியில குத்தி விட்டுருப்பான், அங்க கொந்தளிச்சு எழுந்த உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ஆமை வெளியில வரும் பாருங்க, அந்த மாதிரி நவுஸ் அப்படி மெதுவா வந்து எட்டி பார்த்து உள்ள போயிடும். அத்தனை கலகத்துக்கும் இவன் தான் காரணம், ஆனா ஊருக்கே தெரியாதுங்க, அப்படிப்பட்ட நைஸா செய்யற ஆளுங்களா இருக்கிறாங்க. ஆனா வெளியில கேட்டு பாருங்க, அந்த ஆளை பத்தி நல்லதா சொல்லுவாங்க, அவர் எதுவும் சண்டை போட்டதில்லைங்க, டீ கடையில நின்னது கிடையாதுங்க, அவர் எதுவும் செய்ததில்லை, ஆனா அவருக்கு தெரியும் எத்தனை வேலையை பண்ணியிருக்காருன்னு. ஆனா சில பேர் வெளிரங்கமா செய்வாங்க, படா படா தடபடா தடபடா, சில பேர் செய்யறதே தெரியாது, சப்மரின். அதனால பத்து பேர் சொல்லுவாங்க, பா வாட் எ ரைச்சஸ் மேன் பிரதர், இவரை மாதிரி நீங்க பார்த்தே இருக்க முடியாது,
சில பேர் கடவுடன் பேசுவோம், மோசமான ஆளு பிரதர். ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒண்ணு உள்ள செய்திருக்குது, ஒண்ணு வெளியே செய்திருக்குது. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருக்கும் சிலதெல்லாம். சில பசங்க பார்த்தீங்கன்னா, சரி விடு அதை விட்டுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கடப்பட விடுவோம் பேசிக்கிட்டே இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதே தெரியாது, அப்படியே இருக்கும். அப்புறம் சொல்லுவான், என் பிள்ளை அவளால் கேட்டுட்டான், அவனால் கேட்டுட்டான், யாரும் யாராலையும் கெடுல, எல்லாம் கில்லாடிங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சாக என் பிள்ளை இப்படி பண்ணுமா நான் நினைக்கவே இல்லையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அப்படி தான் பண்ணும், போனால் அப்படி தான் பால் குடிக்கும். சிலது பால் குடிக்கும், சிலது மீன் மீனுடைய முள்ளை கடிச்சு தின்னும். அதோடைய சுபாவம், அதோடைய சுபாவம் அது அப்படிதான். எவ்வளோதான் இருந்தாலும் டக்குன்னு திருடி அது உள்ளே இருக்கிறத ரெண்டு எடுத்து சாப்பிடும். அது பூனையோட புத்தி, திருட்டு பூனைன்னு வாங்க, அதுக்கு அது புத்தி அப்படிதான். ஏன்னா தட்ஸ் அ நேச்சர். ஒவ்வொருவருக்கும் பாவ சுபாவம் உள்ளே இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியும் நம்ம சரி கிடையாது. அப்போ பவுல் சொல்றாரு, இப்படி இருக்கும்போது எந்த மனுஷன் தேவனுக்குமாய் நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அப்போ நீங்கள் கான்டம்னேஷன், உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து உங்களை தாக்கி பதிலை பெற முடியாத அவல நிலையிலிருந்து தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றாரு. இனி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்க வேணாம், கூனி குறுகி நிற்க வேணாம், உங்கள் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் இப்பொழுது உங்களை தேவ நீதி ஆக்கிட்டார் இப்படி சொன்னார். நம்பவே முடியல. அதுக்கு தான் ஆபிரகாமை கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு. ஆபிரகாமை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும்போது சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த மனுஷனுக்கு குழந்தை பிறக்குன்னு பார்த்தா குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த ஆளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி சரீரத்தில் பலன் இருந்தா கூட மனைவிக்கு கர்ப்பம் செத்து போச்சு. என்ன சொல்ல போனா ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆள் டெட் பாடி, செத்து போன சரீரம், இந்த அம்மாவுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அவள் நிருபத்தை கனெக்ட் பண்றார். இப்படி இருக்கும்போது நம்ப முடியாத சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணார்னா, நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா, மனைவி கர்ப்பம் செத்து போயிருக்குது, சாரால் அவருடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கு, தன் சரீரம் செத்து போயிருக்குது. இதை குறித்து எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசம். இப்ப கவனிங்க, அதே போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பலான்னு பார்த்தா தேவ நீதினு சொன்னா, நம்பலான்னு பார்த்தா நம்ப முடியல, ஆனாலும் வார்த்தை பரலோக தேவன் அவர் குடும்பத்தில் என்ன மறுபடியும் பிறக்க வச்சு எனக்கு பேர் வச்சிட்டாரு, நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். அவன் துதிச்சான், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவன். அதே போல நான் என்ன பண்றேன், எனக்காக மறித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த தேவன் உண்மை உள்ளவன் எண்ணி என் பாவத்தை சுமந்தார். தகுதியற்ற நிலையிலே எனக்கு அவர் தாமே அந்த நீதியை கொடுத்திருக்கிறார். அப்ப கவனிங்க, அது அவனுக்கு நீதியாக, 22, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் திஸ், விளக்குற ஆபிரகாமனுடைய சிச்சுவேஷனை கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை கொடுத்து தேவ நீதியை பத்தி சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய வியப்பு, அப்படியே நம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுறோம். என்னடா அது, நான் தேவ நீதியா? இது என்ன நம்பலாம் பார்த்தா நம்புற மாதிரியா அந்த பாச சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த இன்சிடென்ட் வந்து உள்ள புகுத்தி அது அவனுக்கு மட்டுமா தேவ நீதியா எண்ணப்பட்டது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுவோம், எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. நல்லா சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்ல கைகளை தட்டி சொல்லவும், எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? நம்முடைய கர்த்தராக இயேசுவை தேவன் மரித்து வந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? ஆபிரகாம் எப்படி செத்து போன அந்த கற்பத்தில் குழந்தை பிறக்கும் என்று விசுவாசிக்கிற, அது போல நம்பலாம் பார்த்தா இந்த பாவ சரீரம், எந்த ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருந்ததே, நான் எப்படி என்னால தேவ நீதி நினைச்சு கூட பார்க்க முடியல, ஆனால் நம்ப முடியாத சூழ்நிலை கத்த சொல்லிட்டாரு, இல்ல மகனே நீ பாவத்தை செத்துட்ட, நீ தேவ நீதிக்கு பொழைச்சிருக்க, என்ன விசுவாசி, உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன் அப்படின்னு விசுவாசித்த உடனே நியாயப்பிரமாணத்தை கிரியினால உனக்கு நீதி கொடுக்கல, என்ன விசுவாச உடனே உனக்கு நீதி கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இவ்விதமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாம் சொல்லும், தேவனிடத்திலே நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க. அப்போ இந்த தகுதியற்ற நிலை எப்படி வந்துன்னு சொல்லும்போது 17 வசனம் சொல்றாரு, ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். நான் சொல்றாரு, நீதி என்பது நான் கொடுத்த கிஃப்ட், உனக்கு பரிசு. நல்லா ஒரு ராமன் சொல்லாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகுதியே கிடையாதுங்க, நம்ம எப்படி உள்ள துதி வரணும் பாருங்க, தகுதியே கிடையாது. நான் போய் அவருக்கு முன்னாடி போய் எப்படி நிற்பேன், தகுதியே இல்லாத எனக்கு நம்பலான்னு பார்த்தா நம்ப முடியாத சூழ்நிலையில் என்ன தேவ நீதினு சொன்ன உடனே நான் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஐம்புலன் உணர்வுகளையும் கன்சிடர் பண்ணாம, எப்படி ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை கொஞ்சம் கூட யோசிக்காம, சாராளை கற்ப செத்து போனதை கொஞ்சம் கூட யோசிக்காம, அதை கன்சிடர் பண்ணாம வாக்கு பண்ணாரே, அவர் உண்மை உள்ள ஒன்று எண்ணி துதித்தது போல நான் என்ன யோசிக்கிறேன், நானும் அதே மாதிரி யோசிக்கிறேன். என்னை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே கிடையாது, எந்த விதத்திலையும் தேவ நீதினு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் நம்பலான்னு பார்த்தா நம்ப கொடுத்ததுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது. ஆனா கூட வாக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் இரத்தத்தாலே என்னை நீதிமானாய் மாற்றி விட்டார். அது என்ன நீதி அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நான் உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கிறேன், நீ சம்பாதிக்கல, உன்னால முடியாது, என்னால முடியாது. நான் அமைதியா இருக்கீங்க, முடியுமா? வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, முடியவே முடியாதுங்க. இன்னைக்கு இதுதான் போராட்டம், ஆண்டவரே எப்படியாவது நான் ஒழுங்கா நடக்கணும், தேவ நீதியில் நடக்கணும். தேவ நீதி ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொல்லுது வேதம். இப்ப அந்த நீதி கொடுத்ததுனால நீதியை நடந்து அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணத்தை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நீதியை சம்பாதிக்கல நீங்க, நீதி ஏற்கனவே உள்ள இருக்குது. பக்கத்தால் போய் சொல்லுங்க, கொடுக்கப்பட்டதை கொடுக்காத மாதிரி நீங்க தேடி ஆண்டவரே எப்படியாவது இப்படி வேற கையை வேற தட்டி எப்படியாவது அடியனை தகுதிப்படுத்துமான. யார்ப்பா சொன்னா தகுதிப்படுத்திட்டேனே, உன்னை தகுதிப்படுத்திட்டேனே. ஏன் இவ்வளவு பேசுறது தெரியுமா? தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்றதுனாலதான் துர்ச்செய்தி வந்தவொடனே இறுதியும் ஆடிடுது. பிள்ளைங்க சரியில்லை, பிசினஸ் போயிடுச்சு, குடும்பத்தில் பிள்ளைக்கு வியாதி வந்தவொடனே அந்த கெட்ட செய்தியை கேட்ட உடனே உள்ள கலங்கி போகுது. வியாபாரத்தில் சில சொலிவு நெடிவு ஏற்பட்டு பணம் தாட்களை கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. உடனே சொல்றாங்க எல்லாருக்கும் இப்படிதான் பிரதர், உடனே அதிர்ச்சியில் நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், என்ன பண்றது, ஒருவேளை நம்ம சரியில்லை போகிறது, கத்தர் ஏதோ தடிச்சிட்டாரு. இல்லை 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 இல்லை, நல்லா கவனிங்க. என்ன நடந்தாலும் நீங்க என்ன சொல்லணும், பிசாசு உங்களை குற்றப்படுத்துறதுக்கு மட்டும் இடமே கொடுக்கக்கூடாது. அவன் ஆக்கினை கொடுக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் உங்களை விட்டு அவனை விட்டு உங்களை பிரிச்சிட்டார். ஒரு காலத்தில் அமராஜ்யத்தில் இருந்தீங்க, இப்போ தேவராஜ்யத்தில் வந்துட்டீங்க. இனி அந்த அசுத்தன் அந்த பொல்லாதவன் உங்களை கை நீட்டி நிப சொல்ல சொல்ல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை குற்றப்படுத்த முடியாது, உங்களை வெட்கப்படுத்த முடியாது, நீங்க தலை குனிஞ்சு நிற்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தில் என்னைக்கு கழுவப்பட்டுட்டீங்களோ நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள், தேவனுடைய பார்வையிலே தகுதியை பெற்றிருக்கிற பிள்ளைகள். அப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும், பிசாசு என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, தேவன் நீதியை இலவசமா கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதபடியினால் அநேகர் பாவிகள் ஆனார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாய் என் இடத்தை ஏற்றுக்கொண்டு மரண பரிதம் கீழ்ப்படிந்தபடினாலே பவுல் சொல்கிறார் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லும், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நீதிமானாக்கப்பட்டேன்? அதனால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நித்திய நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. ஓ காரியத்தை சொல்றார், நீ நீதிமான். எல்லாம் சொல்லும், நான் நீதிமான். இந்த கிருபையை பத்தி பேச பேச உங்களுக்கு என்ன தோணும்னா, அப்ப என்ன வேணா பண்ணலாமா, அப்படி வந்துடும். அதனாலதான் ஆறாவது வசனம் சொல்றாரு, என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாமா? ஏன் இவ்வளவு சொல்றாருன்னா, இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது நமக்கு என்ன தோணிடுதுன்னா, எண்ணத்துல நல்லா யோசிக்காது புத்தி, எப்பவுமே கெட்ட புத்தி, உயர்ந்த எண்ணமே வர்றது கிடையாது. உன்னை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ பாவி கிடையாது, தேவ நீதி, நான் அதை எண்ண மாட்டேன், நீ பரிசுத்தமாயிட்டேன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அப்படி எண்ண மாத்து. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அப்ப நல்லா பாவம் செய்யலாம் பொழுது. ஏன் அப்படி யோசிக்குது? மட்டமான புத்தி. அப்ப யோசிக்கிறத கொஞ்சம் மாத்தணும். சொல்லுங்க, பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ பாவின்னு நினைக்காத,
உன்னை தேவ நீதி ஆயிட்ட, அப்போ நீ பாவத்தினுடைய எண்ணங்கள் வரும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது பதினோராவது வசனம் சொல்றாரு, நீங்கள் உங்களை நல்லா சொல்லுங்க, என்னை பாவத்துக்கு மரித்தவனாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கலாம் எண்ணிக்கொள்வேன். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாவத்துக்கு செத்துட்டேன் நல்லா சொல்லுவோம். அப்ப பழைய எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், கோபம், பழைய சுபாவங்கள் வரும்பொழுது நான் என்ன பண்ண, உடனே எண்ணத்தை நான் என்ன யோசிக்கணும்னா, பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்ப வீட்டில் திடீர்னு இங்க தண்ணி எடுக்க போறீங்க, அங்க எங்கதோ ஒரு ஆள் வராரு, சந்தமா பேசுறாரு, சண்டைக்கு வராரு, உடனே சொல்லணும், பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன். வீட்டில் சண்டை வருது, திடீர்னு ஏதோ ஒன்று உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, உடனே நீங்கள் அவங்களுக்குள்ள சரிசமமாக சண்டை போடக்கூடாது. உடனே சொன்னோம், பாவத்தை செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன், எனக்கு நீடிய பொறுமை இருக்கிறது, எனக்கு தயவு இருக்குது, எனக்கு நல்ல குணம் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், பாரு பாதி பேர் சொல்கிற மாதிரி இது. சொல்லுங்க சொல்லுங்க, நற்குணம் எல்லாம் சொல்லுவோம், தயவு, சாந்தம், இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். சொல்லுங்க சொல்லுங்க, இதுவும் தமிழ் தான், சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃபி எடுத்து பிரயோஜனம் இல்லை, செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணு. வந்தாலும் வந்தது போனு, செல்ஃபி 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 செல்ஃபின்னு ஒரு குச்சியை வச்சு நீ இப்படியே தடிக்கிட்டே இருக்கான். அதனால எனக்கு ஈஸியா இருக்கு, இப்போ செல்ஃபின்னா செல்ஃபை எடுக்கிறது, உன்னே நீ எடுத்துக்கிற இல்லை. உன் செல்ஃப் கண்ட்ரோல்னா உன்னை நீ கட்டுப்படுத்தணும், யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. தமிழில் ஒரு பழமை, திருடனா பார்த்து திருடனாம திருந்தாத வரைக்கும் அந்த திருடம் மாற மாட்டான். அதே மாதிரி செல்ஃபை நீ கண்ட்ரோல் பண்ணாம, நாங்க என்ன மகளே நீ எங்கே போனாய், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு விரோதமாக செய்தேன், போயா வேலையா பாருங்க, அங்கேருந்து எப்போ பார் மேலே ஏறி நீ இதே வேலையாக போச்சு, அதை பண்ணியா இதை பண்ணியா, இவர் இன்னமும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி, இவரை பற்றி தெரியுமா உனக்கு அதை அப்படின்னு தொடங்குவாங்க. அதனால தான் வேறு சொல்லி, யாரை யாரையும் கண்ட்ரோல் பண்ணாத, செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணு. சொல்லுங்க, என்னை நான் கட்டுப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லை கயிறுகளை நீளமாக்கு, அதை தடை செய்யாது.